காசி போயிட்டேன், அப்படியே ராமேஸ்வரம் போனேன். போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கியிருந்தேன். ஒரு உத்தராட்சி மலை போத்தா வச்சுக்கிறேன், உனக்காக வாங்கிட்டு வந்தேன். போயிட்டேன், முடிச்சுட்டு அப்படியே அம்மாவை தரிசனம் பண்ணேன். காசி கால பேர் வணங்கிட்டேன். ஒன்று வந்தார், காசிக்கிட்டே இருக்கணும். போதுமா, தெரிஞ்சுதா குடிச்சுதா? இது ராமேஸ்வரம். இது போயிட்டு ராமேஸ்வரம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சாமி சொன்னார் சரி என்று நான் சொல்லிட்டு பேசிட்டேன். உன்னை கேட்டார், நாலு நாளாக வரலான்னு பார்த்தேன், வரமுல்ல. சரி நீங்கள் நான் வந்து சொல்லிட்டேன், ஆத்தா பார்த்துட்டு போயிடலாம். ஆத்தா கோபத்தில் இருந்துச்சுன்னு ஆ போதும், நீ ஏற்றுக்கோ, கொஞ்சம் ஏற்றுக்கோ, இதில் போட்டு வாயில் போடுக்கோண்ட. ஒன்று ஒன்று போட்டுக்கோ. கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ண போதும். இது வரங்கிட்டு சொன்னேன், எங்கள் அம்மாட்டு சொன்னேன், எப்போ உன கேட்டதா சொல்ல சொன்னாங்க, எதுவும் நினச்சிக்காத என்ன. அப்புறம் அந்த அம்மாவும் சரி நானும் உங்கள் அம்மாவை கேட்டதா சொல்லு,
அப்படின்னு சொல்லிச்சு. போன வாரமே வர வேண்டியது, எல்லாம் காமெடியாக்கிட்டு உங்களுக்கு. நான் வந்துட்டேன், எல்லாம் இந்த எதை பார்த்தானு. ஆ என்ன வேணாம், என்ன வேணாத்தா அதா இது உத்தராச்சு போட்டேன். இது போட்டுக்கிட்டே அப்படியா? சரி ரைட். இது உன் கை தொடக்கிட்டியா? ஒன்றே ஒன்று கை. தொட்டு குத்துறேன். அதா எப்படிங்கிறான். ஓம் குருவே நமக, சச்சு நான் சர்க்குநாதா நாகம், ஓம் அருணாசல ஈஸ்வராய நமக, உன்னாமலே நமகம், ஓம் தொப்பியமாவே நமகம், ஓம் சித்ராய நமகம், ஓம் குருவாய நமகம், அருணாசல ஈஸ்வராய நமகம், உன்னாமலே நமகம், ஓ வராக ஈஸ்வராய குருவே நமகம், சச்சு நான் சர்க்குநாதா நமகம். இது ஏன்னா உங்கள் சட்டை இருக்குது, சட்டை அப்புறமேட்டு எத்தான் கொடுக்குதா வேணாமா? சரி கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அங்கே அவங்க பதினாறு அன்னைக்கு நேரத்தில் நான் குழந்தை அவ்வளோ நான் ஒரு வேலைக்காரன், என் வந்தேன் என் வேலை விஷயம் போயிட்டே இருந்தேன். அண்ணா ஒரு சின்ன கேள்விண்ணா, இப்போ தொப்பி அம்மாவை பார்க்கறதுக்கு நம்ம திருவண்ணாமலை மட்டும் இல்லை, வெளி மாநிலம் அதாவது வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்க யார்கிட்ட பேசுறதில்ல, யாரையும் அவங்கள வந்து அந்த அளவுக்கு பார்க்கறதில்ல. உங்ககிட்ட மட்டும் நல்லா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பையன்கிட்ட ஒரு தாய் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்லா உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நீங்களும் அவங்ககிட்ட பேசுகிறீங்க, எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது? அண்ணா இப்போ ஒரு பரவலாக இருக்கிற கேள்வி, அது ஓப்பனாக கேட்குறேன் நான். இப்போ தொப்பி அம்மாள் அப்படின்றவங்க சித்தர் அப்படின்றாங்க சில பேர், சில பேர் இல்லை அப்படின்றாங்க, உங்களோட பார்வையில் நீங்கள் சொல்லுங்கண்ணா. இப்போது நிறைய பேர் வெளியூர் வந்து வராங்க, நம்ம தொப்பி அம்மாவை பார்க்குறாங்க, பார்த்துட்டோன்னே அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருக்குது அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து தொப்பி அம்மாவை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பிரச்சனைலாம் கட்டாயம் மீட் பண்ணியிருப்பீங்க, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? இப்போ
இப்போ நம்ம தொப்பி அம்மா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. யார் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டிருக்காங்க. ஏன் அது என்ன, நீங்கள் அவங்க கூடவே இருந்திருக்கிறீங்க, யார் கூட வாங்க மாட்டாங்களா இல்லை பிடிக்காதா, இது எப்படிண்ணா அது?